ஃப்ரெண்ட்ஸ் சத்தமே இல்லாமல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆய்வக உதவியாளர் கேட்டகரிக்கான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் அந்த போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதில் கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டுவல்த்து டிகிரி வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து இருக்கும் லெவல் வரைய சேலரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்டீன்த் ஜூனுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து பாருங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷனில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அஸ்டன்ட் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கேட்டகிரி அதுக்கப்புறம் லெபரேட்டரி அட்டென்டன்ட் கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க லேப் அஸ்டன்ட் கேட்டகிரி ஸோ குரூப் பி அண்ட் குரூப் சி லெவலில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு க்ளோசிங் டேட் வந்து சிக்ஸ்டீன்த் ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து எப்போ இருக்குன்னா ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க ஹெல்ப் லைனுக்கு வந்து ஃபோன் நம்பர் இருக்குது அதே மாதிரி இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க இந்த இமெயிலுக்குலாம் ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் எல்லாமே வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டி எக்ஸீஸ்மேன் ஸோ பெண்கள் இவங்களுக்கு பிடபிள் இவங்களுக்குலாம் உங்களுக்குலாம் ஃபீஸு அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ஆயிரத்தி இரநூறுபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் அது வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் அசிஸ்டென்ட் கேட்டகிரில வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதிலேயே வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்துருக்கு ஸோ குரூப் பி லெவல் போஸ்டிங் இதில் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இதில் சாலரி வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்து நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி நானூறுபா சாலரி வந்து வரும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சல் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் நியூட்ரிஷன் இல்லைனா ஃபுட் சயின்ஸ் இல்லைனா வந்து ஸோ டய டயட்டிக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி டெக்னீஷியனில் வந்து பாருங்கள் டெக்னிக்கல் அஸ்டென்ட்டில் வந்து இன்னொரு கேட்டகிரிக்கு வந்து ஸோ நீங்கள் பேச்சல் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி இல்லைனா வந்து பாருங்கள் கெமிஸ்ட்ரிலேயே வந்து பாருங்கள் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்க டெக்னிகலெஷனில் வந்து நீங்கள் பிஇபிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிஇஇப்டெக்கில் வந்து ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கடுத்து டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நைன்டீன் தௌசண்ட் நைண்ட்ரில் இருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்க டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஒன் இயர் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் ஸோ ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த கேட்டகிரி வந்து பாருங்கள் டெக்னீஷியனில் வந்து ஒன் கேட்டகிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அதே மாதிரி ஒன் இயர் வந்து டிப்ளமோ வந்து டயட்டிக்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ வந்து எம்எல்டிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோவில் வந்து பாருங்கள் எம்எல்டிவில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வேறு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லெபார்டரி அட்டன்டென்ட் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எலிஜிபிள் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்து தொள்ளாயிரரூபா சாலரி வந்து வரும் ஸோ இதுக்கு வந்து பாருங்க டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து லெபரட்டரிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் லெபரட்டரி வந்து ஒன் கேட்டகரிக்கும் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு அனிமல் ஃபேக்கல் ஃபெசிலிட்டிங்கிறதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதாவது பார்த்தோன்னா நீங்கள் டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க ஸோ டி உங்களுக்கு டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இண்டியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் சொன்ன பற்றிலாம் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து இருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸு பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்க ஆன்லைன் மோட்டில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணும் ஃபோர்த் ஸ்டெப்பில் வந்து அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்குது அது வந்து பாருங்க உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் ஸோ தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஈச் கொஷின்ஸ் வந்து ஒரு மார்க் வந்து இருக்கும் ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து பாருங்கள் அந்த டெலமெட்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்குமே வந்து நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சிபிடி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எங்கே வந்து சென்டர் இருக்கணும் ஹைதராபாத்தில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அங்கே போய் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்னா இந்த சப்ஜெக்ட் படி உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து வரும் நைன்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் டெக்னீஷியனுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க லேபரேட்டரி அட்டென்டென்ட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு அதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் தான் வந்து இருக்குது நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டிங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிங் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே இருக்குது உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜரில் வந்து இதுக்கான குவாலிஃபிங் மார்க் வந்து எவ்வளோ எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிறது கம்யூனிட்டி வைசாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கீழே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ இதில் ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இதில் ஸோ உங்களுக்கு நல்ல பாடி ஹெல்த்தாக இருக்கணும் அதே மாதிரி வந்து குட் மென்டல் ஹெல்த்தாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் நீங்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் வந்து இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்